நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையை பற்றிய உபதேசம். இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையை பற்றிய உபதேசம். ஒன்று கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே 18 வசனத்திலே உள்ள அந்த வசனத்தை தான் தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் என்று அந்த 18 வசனத்தில் தலைப்பாகவே இருக்கிறது. இதை குறித்து பேசும்படியாய் ஆண்டவர் எனக்கு இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினார். ஏன் இந்த உபதேசத்தை அறியணும் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த உபதேசத்தினாலே ஒரு கூட்டம் பலப்படுறாங்க, ஒரு கூட்டம் இதே உபதேசம் பைத்தியம்னு சொல்கிறாங்க. அதே வசனத்தில் போட்டிருக்குது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுவர்களுக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. ஒரு கூட்டம் மக்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்குது, ஒரு கூட்டம் மக்களுக்கு அதுவே தேவபலனாக இருக்கு. லேலுயா. பைத்தியமாக இருக்கிறதுக்கு இருக்கிறது யாருக்குன்னு சொன்னால், இங்கே போட்டிருக்கு கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்குன்னு, அதில் 23 வசனத்தில் விளக்குறான். நாங்களும் சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடர்களாயும் கிரேக்கருக்கு எப்படி இருக்கார். கிரேக்கர்னா பெரிய அறிவாளிகள், ஞானிகள்னு நினைப்பு. அவங்களுக்கு இந்த உபதேசம் எப்படி இருக்கு, பைத்தியமாக இருக்கு. பெரிய பெரிய இன்றைக்கி சயின்டிஸ்ட் அறிவாளிகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமாக தான் தெரியும். அது எப்படிடா திரும்ப வருவார், எப்படி உயிர் தெழுவார், அது அறிவுக்கு அது பொருந்தாது. கண்ணியின் வயிற்றில் பரிசுத்தமாக எப்படி பிறப்பார். அவங்க அறிவுக்கு அது அப்பாற்பட்டதாக இருப்பதுனாலே, அந்த அறிவுக்கு உட்படாததுனாலே, அந்த அறிவு இருமாப்பை அவங்களுக்கு உண்டாக்கி, அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு அவங்களுக்கு மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து வர்றதுனால இந்த உபதேசமெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாக தோணும். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் இதை குறித்து அதிகமாக பேசினாங்க. 1 கொரிந்தியர் 1:17, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார், கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சாதுரிய ஞானம்னா எழுத்து நட, பொருள் நட, எதுகை மோன, ஏத்தி இறக்கிறது, அப்படியே இடையில இடையில இங்கிலீஷு விடுறது, அந்த பேச்சு ஸ்டைல வித்தியாசமாக இருக்கும். இதுக்கெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கறது உண்டு, பேச்சாளர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கறது உண்டு. ஆனால் பவுல் சொல்கிறான், அந்த சாதுரிய ஞானம் எங்களுக்கு அவசியம் இல்லை, அதை குறித்து நாங்கள் எங்களுக்கு கவலை இல்லை, அதை பற்றியே ஒன்றும் கிடையாது, நாங்கள் சாதாரணமாக தான் இந்த சிறுவையை பிரசங்கம் பண்ணுறோம், அது யூதருக்கு இடலாக இருக்குது, கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருக்குது, ஆனால் நாங்களும் இந்த சிலுவையை பற்றி தான் நாங்கள் சொல்லுவோம். லேலுயா. அநேகர் தங்களை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரசங்கத்தில். ஆனால் 23 வசனத்தில் நாங்களோ சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்து என்பது வேற, சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்து என்பது வேற. ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன பிரசங்கம் முழுவதும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தான். இன்றைக்கு சிலுவை மறுக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது, ஒதுக்கப்படுகிறது, சிலுவை பற்றிய பிரசங்கமே இல்லாமல் போகுது. ஏதோ நல்ல வேலை வருஷத்துக்கு ஒரு முறை லெந்து காலம்னு சொல்லி ஒரு காலத்தை ஒதுக்கி அந்த 40 நாள் அளவு மட்டும்தான் சிலுவை தியானம், சிலுவை பாடல், அதில் 7 வார்த்தை பேசுகிறது, இப்படி பண்டிகை மாதிரி கொண்டு வந்துட்டான். ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் பண்டிகை கொண்டாடலை,
வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு விழாவாக கொண்டாடி பேசலை. அவங்க புருஷங்க வாயை திறந்தால் சிலுவை பற்றிய உபதேசமாக தான் இருந்தது. அதை குறித்து தான் இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட் உங்களோட பேச போகிறேன். ஏன் அப்படி சிலுவை பற்றியே பேசுனாங்கன்னா, அதை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அதில் 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானமே பண்ணுறேன்னு சொன்னான். அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை தவிர வேற எதையும் அறியாமல் இருக்கிறதுக்கு நான் தீர்மானமே பண்ணுறேன். அந்த அளவில் அதை முக்கியத்தை படுத்துனாங்க, மேன்மைப்படுத்துனாங்க, முக்கியப்படுத்துனாங்க. ஏன்னா அநேகர் வேறு வழியாக போயிட்டான், சிலுவையே வேண்டாம், இயேசுவின் பேரால் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், இயேசுவை சொல்லி 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 வசதி பணக்காரன் இப்படி போய் சிலுவைன்னா தான் பாட்டு கஷ்டம்னாச்சே, இப்படி போயிட்டா அந்த காலத்திலேயே ஒரு கூட்டம் ஒதுங்கிருச்சு. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் இருக்குது 18வது வசனத்தில், பிலிப்பியர் 3:18, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை நான் சொல்லியிருக்கேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன். அவங்க எதுக்கு பகஞ்சர்? கிறிஸ்துவுக்கு அல்ல, சிலுவைக்கு. சிலுவைக்கு பகஞ்சர், கிறிஸ்து வேணும், கிறிஸ்து நல்லவர், ஆனால் அந்த பாடு. நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், பாபா சங்கர் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஞானி இயேசுவை பற்றி பேசுகிறாரு. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனசுகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொல்லி அந்த அளவில் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நானெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறேன், நானெல்லாம் அப்படி கிடையாதுன்னு அந்த இதுலேயே சொல்கிறேன். இயேசுவை மேன்மைப்படுத்துகிறாங்க, ஆனால் அவரை போல் வாழணும் என்ற அந்த எண்ணத்துக்கு அந்த இடத்துக்கு வராமல் நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி பல்ட்டி அடிக்கிறான். இவன் எப்படி ஆன்மீக குருவா ஞானியாக இருக்க முடியும்? ஞானி சன்னியாசினாலே எல்லாம் வெறுத்தவன் தானே, இயேசுவின் உபதேசமே அதானே. மத்தேயு 16வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் முதல்ல தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவையை எடுக்கணும், அனுதினமும் என்னை பின்பற்றணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பற்றி அநேகர் புகழ்ச்சியாக பேசுவாங்க, மகிழ்ச்சியாக பேசுவாங்க, உயர்வாக பேசுவாங்க, ஆனால் அவர் அடைந்த அந்த சிலுவை, அந்த பாடு, அந்த உபதேசம், அந்த ஒரு மகிமை மேன்மை எல்லாரும் விரும்புறது இல்லை, எல்லாரும் அதை நினைக்கிறது இல்லை, அதை அதை பற்றி இது பண்ணுறது இல்லை. சிலுவைக்கு அநேகர் பகஞ்சராக இருக்காங்க, சிலுவை வேண்டாம். தேவ பிள்ளையே, நம்ம ஆலயத்தில் அதிகமாக எல்லா இடங்களையும் சிலுவை அதிகமாக போடுறதுக்கு காரணம், இங்கேயும் ஒரு சிலுவை போடுறதுக்கு காரணம், வெள்ளை அடிக்கும் போது எல்லாம் எடுத்து வச்சது இப்போ தட்டி இங்கே வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அடையாளம்தான், வழிபாட்டுக்குரியதில்லை, கும்பிடுறதுக்காக கிடையாது, அடையாளம். ஏன் கல்லறையில் ஏன் சிலுவை வைக்கிறாங்க? கும்பிடுறதுக்கா? கும்பிடக்கூடிய பொருள் கல்லறையில் வைப்பாங்களா? அடையாளம், கிறிஸ்தவ கல்லறை. ஏன் சர்ச்சு மேலே வைக்கிறாங்க? கிறிஸ்தவ ஆலயம், சர்ச்சு ஒரு அடையாளம் தான், வணக்கத்துக்குரிய பொருள் இல்லை. சிலுவையோர் புனித சின்னம்னு ஒரு பக்தன் பாடினார், அது தப்பு, அது புனித சின்னம் ஆகாது. எப்படி சிலுவை புனித சின்னம் ஆகும்? அதனால தான் மாலையை போட்டு இப்போ லைட்டை போட்டு கும்பிடுறான், அதுவே விக்கிர ஆராதனையாக மாறுது, அது தவறு. அடையாளமாக நீ வச்சுக்கலாம், அடையாளம் தேவை, அடையாளம் கண்டிப்பாக தேவை. எதுக்காக தேவை? அந்த சிலுவை நமக்கு என்ன போதிக்குது என்ற உண்மையைத்தான். சிலுவை பற்றிய உபதேசம் என்ற தலைப்பிலே 4 விதமாக உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் அதை பற்றி அதிகமாக பேசுனாங்க, அது ஒரு 4 தொகுத்து உங்களுக்கு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆசைப்படுகிறேன். 1வதாக,
பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் 6-8 வரை படிக்கும்போது சிலுவை வரை இயேசு கீழ்ப்படிந்தார் என்று அங்கே ஒரு காரியத்தை பவுலப்போஸ்தலன் பதிவிடுகிறான். கீழ்ப்படிதலை இயேசு சிலுவையில் தான் அதை கற்றுக் கொடுத்தார். சிலுவையின் உபதேசத்தில் தான் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாயிட்டோம், இதை விட மேலே தான் போகணும்னு லூசிபர் விரும்பினான். ஆனால் இயேசுவின் சிந்தை பாருங்க, அதை விட தாழ்த்தின. லூசிபருக்கும் இயேசுக்கு உள்ள வித்தியாசம் அதான். லூசிபரை மேன்மையாக தான் வச்சுருந்தார். அக்னி கற்கள் நடுவில் மதில் நடுவில் உலாவுனா ஞானம் அறிவு எல்லா திறமையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆராதனை லீடராக இருந்தான், தலைவனாக இருந்தான், அறிவாளியாக இருந்தான், அழகுள்ளவனாக இருந்தான், தானியேலை விட ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் அதுலேயே அவன் அப்படியே உயர்த்தி தேவனுக்கு மேலே நான் உயர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் ஆகாதவன் அவன் தள்ளப்பட்டான். ஆனால் இயேசு அதே கேட்டகரியில் தேவனுக்கு சமமான முறையில் அவர் இருந்தாலும் அங்கே பிலிப்பி 2:6 படிக்கும்போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து என்னானார், மனுஷ சாயலாகி. அப்படியே படிங்க, மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டு மரணபரியந்தம் மரணபரியந்தம் ஒட்டையா அவன் சொல்லக்கூடாதுன்னு ஆவியானவர் திரும்ப ஒரு கூட்டை கூட்டி நல்லா எழுதுறான்னு சொல்லி எழுத வச்சு என்ன சொல்றாரு, சிலுவையின் மரணம். சிலுவை மரணம் சும்மா லேஸ் இல்லை, ரொம்ப கொடூரமான மரணம் சிலுவை மரணம். அந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை யாரும் தாழ்த்தல, தாழ்த்தப்பட்டு அவர் தாழ்த்தல, தாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்து தாழ்த்தல, தன்னை தானே அவர் தாழ்த்தி கொண்டார். அவரை தாழ்த்த எவனால முடியும்? அவர் அவரே அதை ஏற்றுக்கொண்டார், அவரே தன்னைத்தானே அதை ஏற்றுக்கொண்டார். அந்த தாழ்மையை அவரே விரும்பினார். சீசருடைய காலெல்லாம் போய் இயேசு கழுவுனாரே, யார் கழுவ சொன்னாங்க? அவசியமா, அவர் தலைவர், ஆண்டவர், போதகர். அவர் காலை அமுக்கிறதுக்கு தான் ஆள் வேணும். அவரை பணிவிட செய்யறதுக்கு, அவர் காலை தொட்டு கும்பிடுறதுக்கு தான் ஆள்கள் இருக்காங்களே தவிர, எவன் காலையும் பிடிச்சி அவர் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரும் சொல்லலை, அவரே செய்தார். லேலுயா. ஆமாம், சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஏட்டு சுரக்கா மாதிரி ஏசு பேசிக்கிட்டு போகலை, மேடை பிரசங்கம் மாதிரி வாழ்க்கையிலே காட்டினார். உடனே டக்குன்னு போஜனத்தை விட்டு எழுந்து தண்ணியை ஊற்றி சீசருடைய காலெல்லாம் கழுவவும் அந்த துண்டு சேலையால் துடைக்கவும் தொடங்கினார். ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்ன ஒரு போதகர், ஒரு பெரிய தலைவர் இப்படி செய்கிறார். ஆமாம், இன்றைக்குள்ள முதல்வர் கூட ஒரு அருமையான ஒரு காரியத்தை ஆரம்பத்திலிருந்தே கடைபிடிச்சார். என்ன விஷயம்னா, யாரும் என் காலில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது நான் ரொம்ப பாராட்டுறேன். முந்தைய காலமெல்லாம் யார் விழலை என்பது தான் காரியம், யார் காலில் விழலை. ஆனால் இந்த முதல்வர் சொல்கிறாரு, யாரும் என் காலில் விழக்கூடாது, எவனும் கும்பிடக்கூடாது. ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்குது, நான் பாராட்டுறேன். ஆண்டவராகிய இயேசு அதே எண்ணம் தான், தன்னை மேன்மைப்படுத்தலை. என் போதகர் ஆண்டவர்னு என்னை சொல்கிறீங்கள, எல்லாருடைய காலை நான் கழுவுறேன். போதகர் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரியை நான் காண்பித்தேன். யோவான் 13:14-15 உள்ளது அந்த செவரில் எழுதியிருக்கேன். தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னது மட்டும் இல்லை, செய்த மரண பரியந்தம், அதாவது சிறுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே என்ன செய்தார், தாழ்த்தினார். அந்த கீழ்ப்படிதல், அந்த கொடூரமான மோசமான கேவலமான மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அவரை சாதாவாக கொல்லும் போது ஒதுங்கி ஒதுங்கி போனார்.
எத்தனையோ முறை அவரை கொல்ல பார்த்தாங்க யூதர்கள். கடந்து போனார், விலகி போனார், மறைஞ்சி போனார், இப்படிலாம் இருக்கு. சிலுவைன்னு வரும்போது மட்டும் நான் தான் என்னை பிடிச்சிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. சிலுவையை விரும்பினார், அந்த சிலுவையை விரும்பி அவரே விரும்பி வந்தார். மாம்சீகத்தை ஒரு வார்த்தை சொன்னார் அவர். மனுஷேன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் ஒரு வார்த்தை சொன்னார் கெச்சமனை தோட்டத்தில். என்ன சொன்னார்? பிதாவே என் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும். மனுஷேன்னு சொல்றதுக்கு அதான் அடையாளம். அப்படி சொல்றதுனால தப்பு செஞ்சிட்டாரு, குற்றவாளியாக இருந்தால் பின் வாங்கிட்டாரு அந்த அர்த்தம் இல்லை. நீங்கள் கூட அந்த மாதிரி ஆண்டவரை முறுமுறுக்கலாம், வைக்கலாம், பேசலாம், சந்தேகப்படலாம். அதனால தப்பு இல்லை. இயற்கை மனுஷன் சுபாவம் அது. ஆனால் அதுலேயே போயிடக்கூடாது. ஆகிலும் அடுத்த ரவுண்டுக்கு வர்றாரு. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது. லேலுயா. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவின் சித்தமே இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தது தான். அப்பத்தான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கப்பட முடியும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால வாய்க்கணும்னு சொன்னா அவர் வந்து அவர் சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். உலகத்துக்கு வரும்போதே அப்படி சொல்லி தானே வந்தாரு. எபிரேயர் 10:7 பலியும் காணிக்க நீ விரும்பலை, ஒரு சரீரத்தை மட்டும் எனக்கு ரெடி பண்ணுங்க தேவனே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக துறையில் என்னை குறித்து எழுதியிருக்க, பழைய ஏற்பாட்டு அப்படி எழுதியிருக்கு, ஆகமங்கள் எழுதியிருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்கு உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அதனால் சிலுவையை இயேசு மறுக்கலை, மறைஞ்சி போயிடல. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் யாரும் அறைய முடியாது, அவர் ஒரு நபிகள், அல்லாஹ் வந்து அவரை கெச்சமனே தோட்டத்திலிருந்து அவ எடுத்துக்கிட்டார். அப்படியே அவர் சீசரில் ஒருத்தரை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்களே தவிர, இயேசு இன்னும் உயிரோடு தான் இருக்கார், அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்லாஹ்வால், திரும்ப அவர் வரப்போகிறாரு, பூமியில் ஆட்சி செய்ய போகிறாரு, இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சிலுவை மரணத்துக்கு தான் இயேசுவே வந்தார். வந்த நோக்கமே மரணம் தான், சிலுவையில் மறைக்கத்தான் வந்தார். நெத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. இயேசுவின் நெத்தந்தான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்க முடியும். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் பலியிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார்னு சொல்லி 1 யோவான் 2:2 போட்டிருக்கு. அந்த பலிக்காக தான் இயேசுவே வந்தார். பழைய ஏற்பாடு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களையும் நூல்களையும் நிழலாட்டமாக இதை பற்றி போட்டிருக்கு. இந்தியா வேதத்தில் ரிக்கு, சாம, அதர்வன, எஜர் என்ற பூர்வீக வேதங்களில் ரிக்கு என்ற வேதத்தில் 9வது அதிகாரத்தில் பிரஜாபதி என்ற ஒரு புருஷன் ஆற்றை போல பலியானார். அவர் தோலை பூசாரிக பங்கிட்டு கொண்டாங்க, ஆணி அடித்து அந்த ஆட்டை கொலை செய்தார்கள். அந்த ஆடு இரத்தம் குடிக்கப்பட்டது, மாடு அந்த மாம்சம் புசிக்கப்பட்டது, அந்த ஆடு திரும்பவும் உயிரோடு வந்துடும் என்று ரிக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர் குர்பானின்னு சொல்லி அதை பண்டிகையாக கொண்டாடுறாங்க. கிராம மக்கள் நம்ம தமிழர்கள் சக்தி கெடான்னு சொல்லி அதை வெட்டி அதை இன்னைக்கும் நிழலாட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் இஸ்ரேலர்கள் அது ஒரு பஸ்கா பண்டிகையாக கொண்டாடும்படி எகிப்து தேசத்தில் ஒரு ஆடு அடிக்கப்பட்டு வருஷந்தோறும் கொண்டாடும்படி அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை கர்த்தரே ஏற்படுத்தினார். இவை முழுவதும் எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணம் பலிதான். லேலுயா. அதிலிருந்து கற்றுக் கொடுத்த உபதேசம் தான் நமக்கு. உபதேசம் சொன்னா பாடம், படிக்கிற பாடம். அதிலிருந்து ஒரு பாடத்தை உபதேசம் சொல்றது பாடம். நீ பாடத்தை கற்றுக்க மகனே, முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். லேலுயா. நமக்கு எதிராக போராட்டம் இருந்தாலும், பாடு இருந்தாலும், சிலுவை இருந்தாலும்,
மரணம் இருந்தாலும் அவமானம் இருந்தாலும் தேவன் சொல்லிட்டா கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் என்ற அந்த கீழ்ப்படிதல் தான் சிலுவையிலே உபதேசமாக பார்க்கிறோம். நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சிலுவையை அற்பமாக நினைக்கக்கூடாது. அது ஒரு அந்த பாடு முழுவதும் பாக்கியமாக நினைக்கணும். இன்றைக்கி சாராளம்மா நவரோஜம்மா பாடல் முழுவதும், பழைய பாடல் முழுவதும் நம்ம ஏன் விரும்புகிறோம், ஏன் பாடுறோம்? இன்றைக்கி ஐயா கூட அருமையாக பாடினார். ஏன் அதை விரும்புகிறோம்னா, அந்த பாடல் முழுவதும் பாடு மரணங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் தான் கடந்து பரலோகத்துக்கு போகணும் என்பது அந்த பாட்டினுடைய தத்துவங்கள்லாம் வருது வசன அடிப்படையில். இன்றைக்குள்ள பாடல்களை நம்ம ஏன் விரும்புகிறது இல்லைன்னா, அப்படி இல்லை, எல்லாம் குத்து நடனம் டிக்கா டான்ஸு எல்லாம் விசில் சத்தமாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர, அந்த பாடு மரணத்துக்கு அந்த ஆவிக்குரிய சத்தியத்துக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வழியை பற்றி அங்கே பாடலில் இப்போ இல்லை. ஒரு சில பாடல் அறுதலாக இருக்குது, ஆனால் எல்லா பாடலும் அப்படி இருக்கணும். பாடல் வந்து புத்தி சொல்வது, ஞான அர்த்தங்களை கற்றுக்கொள்வது, பாடல் மூலமாக சத்தியங்களை சொல்வது தான் ஆதி அப்போஸ்தல காலத்தில் அது புத்திமதியாக சொல்வதற்கு அந்த பாடல் வந்து உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வந்து கேலி கூத்தாக போச்சு, டான்ஸு நடனமாக போயிடுச்சு. அது அதனால நம்ம அதை புறக்கணிக்கிறோம். அந்த நல்ல பாடல்கள் பிறக்க எடுத்து அதை நம்ம பாடக்கூடியவங்களாக இருக்கிறோம். கீர்த்தன பாடல்களில் எவ்வளவோ நல்ல பாடல்கள் ஆதி பக்தர்கள் எழுதுனாங்க. தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் கிட்டி சேர்வதே ஆவல் இந்த பூமியிலே என்று வேதநாயகி சாஸ்திரியார் ஐயா, தியாகிகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தியாகி எழுதின பாடல் அவங்க படித்த அந்த பாடல் தான் இருதயத்தை தொடும். நல்ல குரல் வளம் இசை அமைப்பு ஜனங்களை கவர்ச்சி காட்டுமே தவிர உள்ளத்தை தொடாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் பாடல் நல்லா இருக்கணும்னு சொல்லி சினிமா பாடங்களை வச்சு பாட சொல்கிறாங்க. இனிமையாக தான் இருக்குது, உள்ளத்தை தொடாது. ஆனால் ராகம் சரியில்லா விட்டாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாட்டு உண்மையாக தியாகமாக உள்ள ஒரு பாட்டு பாடினான்னா உள்ளத்தை தொடும். அப்படிப்பட்ட பாடல்கள் நிறையா பாடல்கள் இருக்குது. வயலட் ஆரோன் அம்மா பாடியிருக்காங்க, சாரோல் நவரோஜ் அம்மா பாடியிருக்காங்க, வேதநாய சாஸ்திரியார் ஐயா பாடியிருக்காருங்க, நடராஜ முதலியார் பாடியிருக்கிறார். இது நிறையா இருக்காங்க, எனக்கு ஞா சொல்ல ஞாபகம் இல்லை, பாடியிருக்காங்க. ஆகவே சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கா, சரியான வழியில் நடக்கிறோமா, நடக்கும்போது வருதா சந்தோஷம், ஆண்டவரே உங்கள் சோத்திரமையான்னு சொல்லி சந்தோஷமாக அதை எடுத்துக்கிறணும். ஏசு அதுதான் சொல்ல, பின்பற்றவர விருப்பம் இருந்தால் தன்னைத்தானே முதல் வெறு, தன்னைத்தானே வெறுத்தா தான் துன்பமே இல்லையா ஐயா. ஒருத்தன் தன்னைத்தானே விட்டு கொடுக்கும்போது, உலகத்தை வெறுக்கும்போது தான் எந்த கஷ்டமே அவன் வாழ்க்கையில் இல்லையே. பரலோகம் போகிற வரைக்கும் சந்தோஷமாக தானே இருப்பான். பண ஆசை தானே எல்லா தீமைக்கும் வேறு, எல்லா துன்பங்களுக்கும் அதானே ஆசை தானே காரணம்னு புத்தரே சொன்னான். அதனால் தன்னைத்தானே வெறுத்து, தன் சிலுவை இயேசுவின் சிலுவை இல்லை, இயேசுவின் சிலுவையை நம்ம எடுக்க முடியாது, அவருடைய பாடை நம்ம அறிய முடியாது. என்னை போல் என் குடிக்கிற பானத்தண்ணியை அறைய குடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னாலும் கூட அது என் பிதாவின் சித்தம் தான் தவிர என் விருப்பம் கிடையாதுன்னு சொல்கிறார். அதனால் அவர் மாதிரி எல்லோரும் திருவிழ அறிஞ்சு கொள்ளணும்னு அவர் விரும்பலை, அந்த மாதிரி அவர் நினைக்கலை. எத்தனையோ பேர் பாடுகளுக்கு உட்பட்டு சிலுவையில் மறித்து தான் இறந்துருக்காங்க. ஏ பேதுரு கூட தலையில் சிலுவில் அரைஞ்சு கொண்டாங்கன்னு இருக்கு வரலாறுங்க. ஆனால் அவருடைய பாடுக்கு அது ஈக்குவல் ஆகாது. அதுக்கு தான் பேதுரு சொன்னா, என்னை தலையில் அடிங்க, நேராக அடிச்சிங்கன்னா அவர் மாதிரி ஆயிரும், என்னைய தலையில் அடிங்க மாற்றி அடிங்கன்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் ஏற்று கொண்டாங்க. ஆசை என்னன்னு சொல்லும்போது தலையில் சிலுவில் அறிங்கன்னு. கடைசியில் அந்த தீர்த்துராயன் கிபி 68 ரோமாபுரியில் அந்த ஆசையை நிறைவேற்றி தலைகீழ அழைச்சி செஞ்சான். அதே மாதிரி பவுலை கொல்லும் போது, என்னை சிலுவையில் அறையாதீங்க, என்னை அருவா வச்சு அறுத்துருங்க, பட்டயத்தில் வச்சு யாக்கோப் மாதிரி கொல்லுங்கன்னு சொல்லும்போது பட்டயத்தினால வெட்டப்பட்டு தீர்த்து ராயனால்
பவுல அப்போஸ்தலன் கொல்லப்பட்டான் கிபி 68 அதே அந்த வருஷத்துல தான். அப்போஸ்தல 12 அதிகாரத்தில் யாக்கோபு பட்டயத்தினால வெட்டப்பட்டு செத்தான் இருக்கு. நல்ல இயற்கையிலேயே 100 வயசாக இருந்து செத்தவன் அப்போஸ்தல யோவான் தான். பத்ம தீவில் போய் கிபி 98 அந்த தரிசனம் பெற்று வெளிப்படுத்தின விசேஷம் எழுதி அதுக்கு பிறகு வந்து கிராமங்களில் வந்து ஊழியம் செய்து நிறைந்த வயசில் தான் அவன் இறந்துருக்கான். இயற்கையிலேயே நல்ல சாவா. மற்றபடி எல்லா அப்போஸ்தலர்களும் நம்ம இந்தியாவில் தோமா வந்து ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையில் சாகலையா, அந்த தாமஸ் சென் தாமஸ் சர்ச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த நினைவு சின்னம் இருக்குது. அந்த கல்லறை அங்கே வச்சிருக்கிறாங்க மவுண்ட் ரோட்டில், இன்றைக்கும் நினைவு சின்னமாக இருக்கு. பாடுகள் இல்லாட்டினா பரலோகம் இல்லையே. ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, ஒரு உலக பிரகாரமான ஆள் தான், அவமானம் இல்லாமல் வெகுமானம் இல்லை அவர் தலைப்பு. என்னது வெகுமானம் வேணும்னா அவமானம் உனக்கு வேணும், அவமானம் இருந்தால் தான் வெகுமானம்னு ஒரு நாட்டு நடப்புலையே சொல்கிறாரு. ஒரு உலக காரியத்தை மேன்மடைய எவ்வளவோ வழிகளை தாண்டி எவ்வளவோ காரியங்களை அடைய வேண்டியது இருக்கு. உலக காரியங்களில் ஒரு மேன்மையாக வர்றதுக்கு பரலோகம் மேன்மை லேஸ் இல்லை. அல்லேலூயா. உலகத்திலே சிறந்தது பரலோக மேன்மை தான், அதை அடையணும்னா லேசில் கிடைக்குமா? அற்பமாக உடனே கிடைச்சிருமா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்து கொள்ள முடியும். எல்லாரும் வர முடியாது. இயேசுவை எல்லாரும் தான் பின்பற்றி போனோம். உலகமே அவரை பின்பற்றி போச்சுன்னு குற்றம் சாட்டினாங்க. எதுக்கு? நோய் சுகமாக பேய் விரட்ட சாப்பாடு போடுறாருங்க ஒரு கூட்டம், குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம், எல்லாம் பிரசங்கம் நல்லா பிரசங்கம் பண்ணார். என்ன பார்ப்போம், இப்படி இப்படி போன கூட்டம் தானே. சிலுவைன்னு வரும்போது எல்லாரும் ஓடிட்டான். கெச்சமுனே தோட்டத்தில் இயேசுவை பிடிச்ச உடனே துண்டத்தானா குனியாமல் சீசர்களே ஓடிட்டானே, ஒருத்தரும் நிற்கலையே. இயேசு ஒருவர் தான் நின்னார். யாரை தேடுறீங்க? இயேசுவையா? நான் தான். இந்தா பிடிச்சிங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், என்னை பிடிக்கிறதுனா இவங்களெல்லாம் போக விடுங்க. எந்த தலைவையாக சொல்லுவான்? தொண்டர்கள்லாம் செத்த பிறகு கடைசியில் சாகிறவன் தான் தலைவர். ஆனால் இவர் தொண்டர்கள்லாம் வெளியே விட்டுருங்க, எல்லாம் எவனும் பிடிக்காதீங்க, நான் தானே, என்னை பிடிச்சி. எவ்வளோ அந்த நேரத்தில் கூட எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறேன். இயேசுவை போல் ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? அவரை போல ஒரு மகானை பார்க்க முடியுமா? உலகத்திலேயே சிறந்தவர் இயேசு ஒருவர் தான். நான் போதகராக இருக்கிறதுனால இதை சொல்லலை, இதை சொல்றதுக்கு தான் போதகராக இருக்கேன். சிலுவையே எந்த மேன்மை? அவர் ஒருவர் தான் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை தவிர கிறிஸ்தவங்களுக்கு வேற ரூட் இல்லை. சிலுவை தான், சிலுவை பற்றிய அந்த உபதேசம் தான். ஒன்று. ரெண்டாவது, சிலுவை எதை காட்டுகிறது? சிலுவையின் பற்றிய உபதேசம் என்ன போதிக்கிறது? சமாதானத்தை உண்டாக்குகிறது. ரெண்டாவது பாயிண்ட், கொலோசியர் 1:20 கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பார்த்தீங்களா, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலதான் என்ன உண்டாக்குனார்? சமாதானத்தை உண்டாக்குனார். என்ன சமாதானம்? எங்கெங்க யாருக்கு யாருக்கு சமாதானம்? பூலோகத்தில் உள்ளதுக்கும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் இந்த இயேசுவின் மூலமா தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கி கொள்ள அந்த தேவனுக்கு அதுதான் பிரியம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். சில ஆளுங்க சொல்றாங்க, கெச்சமனே தோட்டத்திலேயே ரத்தம் சிந்திட்டாரு, சிலுவையில் சிந்தின ரத்தத்தை இதுதான் சிந்தினாருன்னு சொல்றாங்க. தப்பு. கெச்சமனே தோட்டத்திலே சிந்திட்டாருன்னு சொல்லி பெரிய அறிவாளிகள் மாதிரி சிலர் பேசுறான். ஏன் அப்படி பேசுறான்னா, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்ததுன்னு சொல்லி இருக்கு இல்லையா. அப்போ அதை வந்து அவர் அங்கேயே வேர்வு சிந்தின மாதிரி ரத்தம் சிந்திட்டார். ரத்தம் சிந்தலை. அந்த வசனத்தை நல்லா புரியலவன், புரியாமல் பேசுகிறான். வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய், துளிகளை போலே. இப்போ ரத்தம் வந்து சுட சுட சுடன்னு விழுகும், வேர்வு வந்து கசையும். சுட சுட சுடன்னு வேர்வை விழுகாது,
அந்த மாதிரி வேர்வை விழுந்துச்சான் ரத்தம் போல. அந்த அர்த்தத்துக்கு தான் அங்கே சொல்லியிருக்கேன். ரத்தம் சிந்தலை, தப்பாக பேசுகிறான். தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறந்தது. அதை கரெக்டாக கூட்டாமல் குறைக்காமல் அவன் புத்தி அதில் புகுத்தாமல் கரெக்டாக சொன்னான்னா நல்ல விளக்கத்துக்கு வந்துடும். அதனால் சிலுவெளி சிந்தின ரத்தம் தான் அவங்க பவுல் சொல்கிறான். சிலுவெளி சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கும், பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைத்தார். அதுக்கு முன்னாடி பூலோகம் தேவனுக்கு எதிரியாக இருந்தது, எதிரி நாடு, புறக்கணிக்கப்பட்ட நாடு, சபிக்கப்பட்ட நாடு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த பூலோகம் இருந்தது. பூலோகம்னா உலக நாடுகள் முழுவதும் சேர்த்து தான் சொல்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் தேவனுக்கு எதிரியாக தான் இருந்தாங்க. அங்கே சமாதானத்தை பரலோகத்தோடு இந்த பூலோகத்தை இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏணி சிலுவை தான். அதில் சிந்தின ரத்தம் தான். அந்த இரத்தத்தை தேவன் பார்க்கிறார், இரத்த கிரயத்தை பார்க்கிறார், அந்த தியாகத்தை பார்க்கிறார், அந்த பலியை பார்க்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், மக்களை சேர்த்துக்கொள்கிறார். இதுதான் அந்த சிலுவின் உபதேசத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம். லேலுயா. மூன்றாவதாக சிலுவை பற்றி உபதேசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? மூன்றாவதாக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். என் பாப்பா இன்னைக்கு அந்த வசனம் சொல்லிச்சு இல்லையா, சிலுவை என்பது வெற்றி சிற வெற்றியின் சின்னம். பாடு என்று சொன்னாலும் அந்த பாடால வெற்றி, பாடினாலே வெற்றி, பாடுபடாமல் வெற்றி கிடையாது. ஒரு யுத்தம்னா சண்டை போடாமல் கஷ்டப்படாமல் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதுல்ல. எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்து, எவ்வளவோ ரத்தம் செஞ்சு, எவ்வளவோ தியாகம் பண்ணி, எத்தனையோ உயிர்களுக்கு பிறகுதான் அந்த நாடு வெற்றி பெறுது. சிலுவை வெற்றி பாடுகள் மூலமாக கிடைச்ச வெற்றி தான். கொலோசியர் 1 அதிகாரம், கொலோசியர் 2 14-15 படிங்க. நமக்கு அதாவது மனு குலத்துக்கே மனுஷ ஜாதிகளுக்கே எதிரணியாக இருக்கிற கட்டளைகளால் இந்த மனு குலத்துக்கு விரோதமாக இருந்தத கையெழுத்தை, பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாம் நரகத்துக்கு தான் போகணும்னு ஒரு கட்டளை இருந்துச்சு. அது வந்து மோசே மூலமாக நியாயப்பிரமாணமாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை இவர் குலைச்சி அதை மெயினாக இருந்தது, அது இல்லாமல் அதை எடுத்து அந்த சிலுவையிலே அந்த ஆணி அடைச்சி துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு வெளியரங்கமாய் பப்ளிக்காக அதை செய்து அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். லேலுயா. சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், சமாதானத்தை உண்டானது. சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சாத்தானை வெற்றி கொண்டார். சாத்தானை உலகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. இயேசுவை தவிர, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் வந்தாங்க போனாங்க, தீர்க்கதரிசியில் வந்தாங்க போனாங்க. எவன் சாத்தானை ஜெயித்தான்? சாத்தானை எவன் ஜெயிக்க முடியும்? தாவீதை பெருசாக சொன்னாங்க, தலைவேன்னு சொன்னாங்க, கோத்திர தலைவேன்னு சொன்னாங்க, தாவீது பெரியாளா சொன்னாங்க. தாவீதையே சாத்தான் ஏவி அவனை ஜனங்களை தொகையிடுபடி செய்து அவனை பயன்படுத்தி ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்களை கொல்லும்படியாக, அதை வாதையை கொல்லும்படியாக செஞ்சான். இன்னும் சொல்லப்போனால் உரியாவின் மனைவியை இச்சிக்கும்படி செய்தான், உரியாவை கொலை செய்யும்படி செய்தான். அதன் பிறகு அவன் சுதாரித்து ஐயோ நான் பாவம் செய்தேன்னு சொல்கிற மாதிரி அவன் ஆனானே தவிர சாத்தான் யாரையும் விட்டு வைக்கலை. ஆதாம் முதற் கொண்டு எத்தனையோ பேரை வஞ்சித்தான். காயினை உள்ளே புகுந்து ஆபேலை கொலை செய்ய வச்சான். ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறான் சாத்தான்னு ஏ சொன்னார்ல யோவான் 8:44. ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான், மனுஷ கொலைபாதகன், திருடன், துள்ளவும் அழிக்கவும்
கொல்லவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 சொன்னார். இயேசுவை தவிர சாத்தானை எவனும் ஜெயிக்க முடியாது, முடியல. எத்தனையோ மகான்கள் வந்தாங்க போனாங்க. எவன் யோக்கியமாக இருந்துக்கிறான்? சாலமோன் ராஜா பெரிய அறிவாளி தான். கடைசியில் பொம்பளை விஷயத்தில் விழுந்துட்டானே, விக்கிர ஆராதனையாகவே போயிட்டானே. அது மாதிரி எவ்வளவோ ஞானிகளும் அறிவாளிகள் பெரிய மேதைகள் எல்லாம் வந்தாங்க. எவன் கடைசி வரைக்கும் நின்றுருக்கான்? இயேசு ஒருவர் தான். பணத்திலையும் சரி, மாம்ச இச்சைகளையும் சரி, கண்களின் இச்சைகளையும் சரி, ஜீவனத்தின் பெருமையும் சரி, உலகம் முழுவதும் திரண்டு வந்தாலும் இவர்கிட்ட ஒன்றும் முடியல. ஜெயிச்சார், உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார்ல. லேலுயா. ஆமாம், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்க, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றேன். லேலுயா. 135 கோடி இந்தியாக்காரங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஒரு சகோதரன் தங்க வென்றா போதும், இந்தியாவே ஜெயிச்ச மாதிரி தான். அல்லேலுயா. இந்தியாவே கொண்டாடுறான், தங்க ஜெயிச்சிட்டான் எங்கள் ஆளுக்கு ஜெயிச்சிட்டான். கோடியை பார்த்து 135 கோடி ஜெயிக்கலையா, ஒரே ஒரு நபர் ஜெயிக்கிறான், எல்லாத்துக்கும் ஜெயம் சொல்கிறானா இல்லையா? அதுபோல தான் உலகம் முழுவதும் ஜெயம் கொண்டதற்கு அடையாளமாக இயேசு ஒருவர் வெற்றி சேர்ந்தார் சிலுவையில். ஆதியாகம் 3:15 சொன்ன வாக்குத்தத்தம் ஸ்திரீயின் நித்து உன் தலையை நசுக்கும், வேற யாராலையும் முடியாது. பிசாசியை ஜெயிக்க அழிக்க ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், வேற யாராலும் முடியாதுன்னு அன்னைக்கே வாக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனையோ பேர் புருஷன் வித்தா தான் வந்தான், புருஷன் வித்து சாத்தானை ஜெயிக்க முடியாது, ஸ்திரீயின் வித்து தான் ஜெயிக்க முடியும். அந்த அடிப்படையில் கன்னி மரியாதனத்தில் புருஷன் வித்தாக இயேசு வராமல் பர்சுத்தாவினாலே கர்ப்பம் தெரிச்சு ஸ்திரீயின் வித்தாகி வந்தார். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று கலாத்தியர் 5:4 இருக்குது. 5:4 ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் என்று, ஸ்திரீ அதான் மரியாளுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. 6:3 இவன் மரியாள் மைந்தன் அல்லவா, அப்பா பேரை சொல்லலை, அம்மா பேரை தான் சொன்னாங்க. ஏன்னா அப்பா கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தையே அம்மா கர்ப்பவதி ஆகிட்டா, எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். நியமிக்கப்பட்ட புருஷனுக்கே தெரிஞ்சு ஒதுக்க விட தான் அவன் இருந்தான். தேவதூதன் தரிசனமாகி நீ ஐயப்படாத, நீ அப்படி தப்பாக நினைக்காத, தேவனால் உண்டானன்னு சொன்ன உடனே அவன் அதுக்கு மேலே அவன் எப்படி கீழ்ப்படியாமா, நீதிமானாக இருக்கிறதுனால ஒப்பு கொடுத்துட்டான், உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். பரிசுத்தாவியினாலே அதான் ஸ்திரீன் வித்துன்னு சொல்கிறோம். அந்த வித்து தான் சாத்தான சிலுவையில் என்ன செஞ்சது, நசிக்கிறது. சாத்தானை ஏன் நம்ம சர்ப்பத்தோட வலு சர்ப்பத்தோட ஏன் ஒப்பிடுறோம் அப்படின்னு கேட்டால், பாம்பை தலையை நசுக்கினாலும் பாம்பு உடனே செத்துருமா? பாம்பை சொல்கிறேன், பாம்பு தலையை நல்லா நசுக்கிட்டா சாகுமா? உடனே செத்துருமா? உடம்பாடும் வாழாடும், ரொம்ப நேரம் அது உயிர் இருந்து கடைசியில் தான் அதை அக்கினியில் போட்டால் தான் இந்த மம்பு மண்ணுக்குழி பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்குது, துண்டு துண்டாக வெட்டினாலும் கூட துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும், சாகாது. தீயில் போட்டு கடைசியில் பொசுக்குவாங்க, அப்போ தான் சாகும். அதுபோல் பிசாசு ஏன் சர்ப்பத்தோடு ஒப்பிடுறோம், வலு சர்ப்பத்தோடு ஏன் ஒப்பிடுறோம்னா, தலையை சிலுவையில் நசுக்கப்பட்டாலும் அவன் வாள் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வாளால் அநேகரை கொண்டுக்கிட்டு இருக்கான், தப்பான வழியில் இழுத்துக்கிட்டு இருக்கான். வெளிப்படுத்தல 12 போட்டிருக்கு 4 அந்த வால் வானத்தின் நட்சத்திரங்களை 1/3 இழுத்து பூமியில் போட்டதுன்னு இருக்கு. வால், வாளுக்கு அந்த வல்லம் இருக்கு. ஏசையா 9:15 அந்த வால் என்றால் என்ன, பொய் போதகம் அப்படின்னு போட்டிருக்கு. மூப்பனம் கனமுர்ந்தீவனே தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால், பொய் போதகம். இன்னைக்கு அநேகர் பொய் போதகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியத்தை சொல்ல துப்பு இல்லை, வசனத்தை சொல்ல நாதி இல்லை. அநேகர் அவவே தரிசனத்தையும் அவவே வெளிப்பாடையும் பொய்யும் பிராடு குறிகாரன் சோசியக்காரன் மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு வருஷத்தையும் ஒவ்வொரு மாதத்தையும் இந்த மாதம் வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எல்லாம் சோசிய குறிகாரன் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பொய் போதகம் அதுக்கு பேர், அதான் வாழ். அந்த வாளால் அநேகர் இன்றைக்கி பூமிக்குரியவங்களாக விழுந்துக்கிட்டு இருக்காங்க. வானத்துக்குரியவர்கள் பூமிக்குரியவங்களாக அந்த வாள் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பை எப்போ அக்னிக்கு போகிறாரோ
அன்னைக்கு தான் அதுக்கு முடிவு உண்டாகும். வெளிப்படுத்தல் 20:10 போட்டிருக்கு, பிசாசுடைய கடைசி முடிவு அதான், அக்னியில் போடுறது தான். இந்த வசனத்தை படிங்க. ஆ, மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி. மிருகம்னா அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசினா கள்ளத்தீர்க்கதரிசி. அவங்க இருக்கிற இடமாகிய அக்னியில், கடலிலே அவன் தள்ளப்பட்டான். அக்னி அந்த கடைசி முடிவு பிசாசிக்கு அதான். அந்த பிசாசி தான் வலு சர்ப்பம் சொல்லி போட்டிருக்கு. அந்த 20 வெளிப்படுத்தல் 20:1-2 படிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலை, பெரிய சங்கிலிய கையில பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வந்தான். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வந்துருச்சா. அந்த பழைய பாம்பு ஏதேன் தோட்டத்தில் நுழைஞ்சது. பழைய பாம்பு, வலு சர்ப்பம், எல்லாம் அவன்தான். பிசாசி சாத்தான், அவனுக்கு முடிவு வந்து சங்கிலியில் கட்டினாலும் இல்லை, துரத்தினாலும் இல்லை. எங்கள் காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்க வந்தீங்களோ அப்படின்னு வேற அவன் சட்டம் பேசுகிறான். கடைசி முடிவு அக்னியில் போனான் தான். அக்னியில் போய் அவன் ஒழுகிறான் பாருங்க, ஃபைனல் முடிவு. அதோடு அவன் எந்திரிக்கவே முடியாது. அது வரைக்கும் இந்த பூமியில் அவனுக்கு டைம் கொடுத்துருக்கு. ஆனால் சிலுவையிலே அவன் தலை நசுக்கப்பட்டது, அதை புரிஞ்சுக்குங்க. தலையை நசுக்கிட்டா ஒரு பாம்பை பிடிக்கலாமா இல்லையா சொல்லுங்க. அறிவாற்றல் உள்ளவங்க சொல்லுங்க. தலை தானே விஷம், அதானே விஷத்தை கக்கும், அதில் தானே பல்லு இருக்கு, விஷப்பல்லு. நல்லா நசுக்கியாச்சுன்னா அப்புறம் உடம்பு ஆடத்தான் செய்யும், வாழ் இருக்கத்தான் செய்யும். அது என்ன செய்ய முடியும்? தாராளமாக வாழை பிடிக்கலாம். அந்த தைரியம் எல்லா பிள்ளைகளுக்கும் வராது. அந்த அறிவு உள்ளவனுக்கு தான் அந்த இது வரும். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அல்லேலூயா. அதுபோல பிசாசியை இயேசு சிலுவையில் நசுக்கிட்டார், வெற்றி சிறந்தார் என்ற அந்த சத்தியத்தை, உபதேசத்தை ஒருத்தர் ஸ்டாண்டர்டியாக அரைஞ்சிட்டான்னா, ஸ்ட்ராங்காக அரைஞ்சிட்டானா, பிசாசியை சாதாரணமாக இயேசுவி நாமத்தில் போ அப்படின்னு விரட்டலாம். அல்லேலூயா. பிசாசிகளை விரட்டவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு போட்டிருக்குல்ல மத்தேயு 10 ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறாரு. நாம தான் வீணாக பயப்படுறோம். இந்த கொரோனா நோய் வந்தது வந்தது, அநேகர் பயத்தில் செத்துருக்காங்க. கொரோனா நோயில் செத்த ஜனங்களை விட பயத்தினாலேயே செத்து போனவங்க ரொம்ப பேருன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறான். அதனால் பிசாசி ஒன்றும் செய்ய முடியாது உங்களை. நீங்களாம் பயந்து கீழே விழுந்து ஐயோன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாதான். தயவு செய்து அதுக்கு தான் அடிக்கடி பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, துரத்துங்கன்னு சொல்கிறாரு. பிசாசி நாய் மாதிரி துரத்துங்கன்னு சொல்கிறாரு. ஒன்றும் சேதப்பட ஒன்றும் ஆகாது. இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை, அதனால தான் பயப்படுறான். அதனால இயேசு சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார் என்ற உண்மையை இரண்டாவதாக அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக, மூன்றாவது தான் அது. ஒன்றாவது சிலுவையின் உபதேசம் என்ற தலைப்பிலே முதலாவது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். ரெண்டாவது சிலுவையின் ரத்தத்தினாலே சமாதானத்தை பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சிட்டார். நம்ம எல்லாம் பரலோகம் போகலாம். அந்த வகையில் இயேசு தான் அதுக்கு வாசல் வழி, எல்லாரும் போகலாம். ரெண்டு, மூணாவது இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? சாத்தான தலையில் நசுக்கி வெற்றி சிறந்தார், ஜெயிச்சிட்டார். இன்னி நமக்கு தோல்வியே கிடையாது. அவர் ஜெயிச்சார்னா எல்லாருக்கும் ஜெயித்த மாதிரி தான். நாலாவது சொல்லி முடிக்கிறேன். நாலாவது, இந்த சிலுவை இவ்வளவு காரணமாக இருக்கிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அது எப்படி பயன்படுது, எவ்வளவு நமக்கு அது உபயோகப்படுது. கலாத்தியர் 6:14 சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 6:14 கலாத்தியரில் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறைக்கப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மூணு
சிலுவை வருது இந்த வார்த்தை இந்த ஒரே வசனத்தில். சிலுவை எப்படி மூணு எழுத்தோ இந்த ஒரே வசனத்தில் மூணு தடவை அந்த வார்த்தை வருது, சிலுவை சிலுவை சிலுவைன்னு. நானும் எத்தனையோ பேர் உலகத்தில் எதையோ குறித்து மேன்மை பாராட்டுறான், இவ்வளோ படிச்சிட்டேன், இவ்வளோ பட்டம் வாங்கிட்டேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இவ்வளோ ரூபா இருக்குது, இவ்வளோ கட்டடம் இருக்குது, என்னை பார், என் மகிமையை பார், தாஜ் மகாலை பார், என்னுடைய வசந்த மாளிகையை பாருன்னு சொல்லி எதை எதையோ அழிந்து போகிற காரியத்தை மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு சீனா தேசத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடமெல்லாம் அப்படியே தண்ணியில் அழிச்சிட்டு போயிட்டு இருக்கு. எவ்வளவு வசந்த மாளிகை, பெரிய பெரிய பங்களா காரியமெல்லாம் என்னாச்சு? கடல் பக்கத்தில் ஒருத்தர் கடலோரம் காற்று வாங்கணும்னு வீடு கட்டினான், கடல் அரிச்சு அரிச்சு அப்படியே அந்த வீடு டமான்னு விழுந்துருச்சு கடலில். எல்லா மேன்மையும் கடைசியில் அற்று போயிடும், அழிஞ்சே போயிடும். சிலுவை மரணம், அந்த பாடு, அந்த மேன்மை. பவுல் சொல்கிறான், நானோ லேலுயா, நாங்களோ என்று சொன்ன அதே பவுல் தான், நானும் என்ன மேன்மை, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து. அவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, டபுள் எம்ஏ படித்தவன், கப்பல் சொந்தமாக வச்சிருந்தவன், குதிரையில் யுத்த வீரன், போர் சேவகன், கமாலின் பாதத்தில் முறையாக கற்றவன், ரோம பிரஜை. அவனை பறித்து நிறைய குறிப்புகள் இருக்குது. இத்தனை மேன்மைகள் இருந்தாலும் நான் என்னுடைய மேன்மை என்ன மேன்மை, சிலுவையை குறித்தே அல்லாமல். தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவை தான் நமக்கு பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த சிலுவை பாடு தான் பரவசத்தை கொடுக்கும். சிலுவை மேன்மை தான் நமக்கு உண்மையான மேன்மை. அதான் போட்டுக்கும் அந்த மேன்மை. உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையின்னு இருக்கேன், நானும் உலகத்துக்கு செலுவில் அரைஞ்சி ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா அந்த அர்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ சிலுவையில் ஒருத்தனை அரைஞ்சாச்சு, ஒரு பெரிய ரவிடி குற்றவாளி, பெரிய மோசக்காரன், சிலுவில் அரைஞ்சாச்சுன்னு வைங்களேன். பக்கத்தில் ஒருத்தன் வம்புழுத்தான்னா அவனால் அடிக்க முடியுமா? ஒரே எத்து எத்திருவேன்னு சொல்ல முடியுமா? ஒரே அறையில் உன் பல்லெல்லாம் சொல்ல முடியும். என்ன சிலுவில் அறையப்பட்டிருக்கா? கெட்ட வார்த்தை வேணால் வையலாம். அது மாதிரி நான் சிலுவில் அறையப்பட்டிருக்கேன். பவுல் சொல்கிறான், என்னால் அடிக்க முடியல, எத்த முடியல, வையவும் முடியல, ஏசி எனக்குள்ளே இருக்க. உள்ளத்தின் நிறைவு தானே வாய் பேசும். உள்ளத்தில் ஏசி இருக்காரு, நான் எப்படி வையிறது, எப்படி போய் சொல்கிறது, எப்படி சபிக்கிறது, எப்படி கெட்ட வார்த்தை வர்றது? இயேசுவின் இருதயத்துக்குள்ளே தேவன் இருந்ததுனால தான் அவர் சிலுவையில் வாயத்திறந்து சொன்னதெல்லாம் நல்லதாக தான் சொன்னார். கடைசியில் உயிர் போகும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், கடைசியில் தேவனே கைவிடுறாரு. கடைசி சோதனை அவருக்கு, தேவனே கைவிடுறாரு. மூச்சுக்கு 1000 தடவை தேவனே தேவனே பிதா 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 பிதாண்டு உலகம் முழுவதும் தியாகம் பண்ணி கல்யாணம் ஆகாமல் தன்னுடைய வயசெல்லாம் வேஸ்ட் ஆகி எல்லாம் இழந்து பிதா ஒருவர் இருந்தால் போதும்னு சொல்லி வாழ்நாளெல்லாம் கடைசியில் முடிக்கும்போது பிதாவே கைவிடுறாருன்னா என்னடா நீ பிதா, நீ எல்லாம் இவ்வளவு உனக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி கடைசியில் நீயே கைவிட்டுட்ட, நானும் உன்னை கைவிடுறேன், இன்னும் உனக்கு எனக்கு தொடர்பே கிடையாது, எல்லாரும் பிதாவை நம்பாதீங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஜாகிரதை விட்டுட்டு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னாலும் கடைசியில் உங்களுடைய கரத்தில் தானே என் ஆவியே ஒப்பு கொடுக்குறேன், நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருத்தான் செத்தார். இந்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப அருமையாக இருக்கும். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு சொன்னவர் திரும்ப கையை பிடிச்சிட்டீங்க அதனால ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாரா? அப்படி இல்லையே, கைவிட்டது கைவிட்டது தான், ஆனால் ஏன் ஆத்துமா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை கைவிட்டீங்க, என் சரீரத்தை கைவிட்டுட்டீங்க, நான் சாபத்தில் பாவத்தில் சுமந்துருக்கேன், உலகத்தின் சாபமெல்லாம் சுமந்துக்கிட்டு சிறுவையில் தொங்குறேன், என்னை கைவிடுறீங்க, சரி என் ஆத்துமா சுத்தமாக தானே இருக்குது, நீங்கள் தானே அந்த ஆத்துமாவை அனுப்பியிருக்கீங்க,
சரீரத்தை தானே பூலோகத்தில் எடுத்தீங்க, இந்த சரீரம் தானே இந்த கதியில் கிடக்கு, இதை தானே வெறுக்கிறீங்க, என் ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் போடுக்கிறேன். அதை தேவன் மறுக்கவே முடியாது. இல்லாட்டினா வலது பாரத்தில் போய் உட்கார முடியுமா? இயேசுவை அதே தேவன் எழுப்பியிருக்க முடியுமா? லேலுயா. இந்த மேன்மை தான் ஐயா மேன்மை. இதை விட ஒரு மேன்மை என்ன இருக்கு? இந்த பாடுகள் தான் ஒருத்தன் பரலோகத்துக்கு போகிற கிருபை வரங்கள்னு பவுல் சொல்கிறான். அதை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 1:29-30 படிங்க, முடிக்கிறேன். ஆ, கிறிஸ்துவத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும். ஆ, அதாவது விசுவாசமாக இருக்கேன்னு சொல்கிறது மட்டும் உங்களுக்கு இல்லை, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் அருளப்பட்டிருக்கார். அருள்னா கிருபைன்னு அர்த்தம், அருள்னா கிருபை. அவர் நிமித்தம் பாடு எல்லாத்துக்கும் வராது, அது ஒரு பாக்கியம். அவர் நிமித்தம் பாடுபடுறதுன்னா சும்மா லேசில் அந்த பாடு வராது. கிருபை, கிருபை உள்ளவனுக்கு பாடு வருது அவர் நிமித்தம். அதுக்காக அந்நிய காரியத்தில் தலையிட்டு பாடுபடுவனாக இருக்கக்கூடாது. ஒருவன் கிறித்தவனாக இருப்பதனால அவன் பாடுபட்டா, அவன் தேவனை மகிமைப்படுத்தினவன். தவிர அந்நிய காரியங்களில் நான் கொலை அடித்தேன், கொலை செஞ்சேன், விபச்சாரம் பண்ணேன், வேஷித்தனம் பண்ணேன், ஒரு பொம்பளையை பாயில் பண்ணேன், கர்த்தருக்கு ஆய் செய்கிறேன், ஜெயிலுக்கு போகிறேன்னா அது எப்படி மகிமையை கொடுக்க முடியும்? 1 பேதுரு 4:16 பேதுரு சொல்கிறான், 15:16 அப்படிங்க. 1 பேதுரு 4:15-16 உங்களில் ஒருவனும் கொலை செஞ்சிட்டு திருடிட்டு பொல்லாங்கு செய்தவனாய் அந்நிய காரியங்கள் கேவீங்க, அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாக பாடுபடுவனாய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாடு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. அது அது மேன்மை கிடையாது. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அவன் பாடுபட்டா வெக்கப்படாம இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக சத்தியத்துக்காக நான் ஜெயிலுக்கு போனேன், அடி வாங்கினேன், சிறையில் அடைக்கப்பட்டேன், சங்கிலியை போட்டு சிறையில் என்னை அடைச்சாங்க, கையில் விலங்கு மாட்டினாங்க. மேன்மையாக பெருமையாக நினைக்கிறேன், அது பாக்கியமாக நினைக்கிறேன். வெக்கப்படலை நான், அது எனக்கு கேவலமாக கிடையாது. இன்னும் 1000 முறை போனாலும் எனக்கு மகிமை தான், சந்தோஷம் தான் எனக்கு. அல்லேலூயா. இந்த பவுல் அதை தான் சொல்கிறான், அவரோடு கூட பாடுபட்டா அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். நாம் அவர் மறுதளித்தா நம்மையும் மறுதளிச்சிருந்தார். அதனால் பாடுபடுறதுக்கே ஒரு கிருபை வேணும் ஐயா, பாக்கியம் வேணும். அதனால் அற்பமாக நினைக்காதீங்க, கிறித்தவனாக இருக்கிறதுனால பாடு வருதா, அவர் நிமித்தம் பாடு வருதா. சிலுவையில் உன்னை அறைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். உலகத்துக்கு நீ சிலுவில் அறையுண்டாய், உலகத்தானே போல் நீ செய்ய முடியாது, உலகத்தானே போல் நீ சண்டை போட முடியாது, வைய முடியாது, கெட்ட வார்த்தை பேச முடியாது. உலகத்தானைக்கும் உலகம் வித்தியாசம். அதனால் சிலுவையே நம்முடைய மேன்மையாக இருக்கும். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவை சென்ற இரத்தத்தினாலே பரலோகத்துக்கு நம்மை சமாதானம் பண்ணி தேவனோடு சத்துருக்குளாக இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். அந்த சிலுவை இயேசுவின் கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பக்குவத்தை அந்த சிலுவை கற்றுக் கொடுத்தது. இதுவே சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த உபதேசம் கெட்டு போகிறவன் எவன் இருக்கானோ அவனுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவங்க யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் தேவபலனாய் இருக்கிறது. லேலுயா. ரட்சிக்கப்படுறவன் தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். வெளிப்படுத்த 21:24 இருக்கு, ரட்சிக்கப்படுவது வெளிச்சத்தில் நடக்கிறாங்க. அதனால இந்த சிலுவையின் உபதேசம் பரலோக வெளிச்சத்துக்கு உன்னை கொண்டு போய் நடக்க வைக்கும், ரட்சிக்கப்பட வைக்கும், மேன்மைப்படுத்தும், வெற்றி சிறக்க வைக்கும், சமாதானத்தை உண்டாக்கும். இந்த மேன்மை உலகம் தராத ஒரு மேன்மையை அது கொடுக்கும். இதுவே சிலுவையை பற்றிய உபதேசம். இதை அனுதினமும் நம்ம யோசிப்போம், சிந்திப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை,
ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் அதை நினைங்க. மனுஷ வாழ்க்கையே ஒரு சிலுவை தான். நீங்கள் ரெண்டு பிரிவு பாருங்கள், இந்த ரெண்டு பிரிவு, இந்த பிரிவு, இந்த முழுவதும் சிலுவை. ஏன் இங்கே எவ்வளோ நீளமாக முடி வளர்க்குது, வளருது, இங்கே ஏன் வளர மாட்டாங்குது? என்ன 10,000 கிலோமீட்டரா இதுக்கு, இதுக்கு ஒரே தோல் தானே? இங்கே மட்டும் ஏயா லைட்டாக இருக்கு. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை. மனுஷனே சிலுவையாக இருக்கான். அப்படியே நின்று நீங்கள் ரெண்டு கையை வருங்க, மனுஷனே ஒரு சிலுவை. உங்களுக்கு மேலே ஓடுகிற ஃபேன் சிலுவை. எல்லா இடங்களையும் இந்த சிலுவையை நீங்கள் ஞான அர்த்தமாக பார்க்க முடியும். சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் இந்த உபதேசம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். இந்த உபதேசமே பரலோகத்துக்கு கொண்டு போகும், மேன்மைப்படுத்தும். இந்த உலகத்தையும் நல்ல சந்தோஷமாக கர்த்தருக்கு பிரியமா இயேசுவை போல வாழ வைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கிருபையில் தேவனே, சிலுவையை பற்றிய உபதேசம் என்ற இந்த தலைப்பிலே 4 காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அநேகருக்கு இந்த வீடியோ மூலமாக இந்த செய்தி பரவட்டும், உலகம் முழுவதும் இந்த சத்தியம் பரவட்டும். உமது நாம திரும்பத்தும் பாடுபடுகிறதுக்கு அருளப்பட்டிருக்கு என்ற அந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கொடுத்ததுக்காக, இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக, இந்த மேன்மையை கொடுத்ததுக்காக உங்கள் சோத்திரம் ஐயா. ஒருவேளை எங்கள் தேவனே எங்களை கைவிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாலும், கப்பல்ல அவர் தூங்குகிறார், புயல் வந்து அடிச்சு எங்க படகே அமில போகுது, மூழ்க போறோம், உமக்கு கவலை இல்லையா, சாக போறோமே. ஆனாலும் அந்த சூழ்நிலைகளையும் மறந்தது போல கைவிடப்பட்டது மாதிரி இருந்தாலும், நாங்கள் உம்மை விடமாட்டோம் ஆண்டவரே. உம்மைதான், நீங்க தான் தஞ்சம், நீங்களே எங்களுக்கு மேன்மை, நீர் ஒருவரே எங்களுக்கு துணையாளர். உம்முடைய கரத்திலே எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்குறோம், ஆத்மாவை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. இந்த சிலுவை, இந்த அவமானம், இந்த மேன்மை பாக்கியமாக நினைக்க கிருபைதான். மூஞ்சியில் துப்பினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தை கட்டி கூட்டுனாங்க, முள்முடியை சூட்டி அடித்தாங்க. எவ்வளவு அவமானம் இந்த சிலுவையில் எங்களுக்காக சகித்தீரையா. நாங்களும் உமது நிமித்தம், உமது நாமத்து நிமித்தம் சத்தியத்துக்காக சில அவமானங்களையாவது, சில கஷ்டங்களையாவது, சில பாடுகளையாவது நாங்கள் பொறுமையோடு சகிக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். சிலுவை எங்களுக்கு மேன்மை. திரண்ட ஆஸ்தி செல்வங்கள் இருந்தால் உமது சிலுவையே எங்களுக்கு மேன்மை. ஒரு பக்தன் பாடினானே கீர்த்தனையில, விந்தை கிறிஸ்து இயேசுநாதா, உன் சிலுவையே மேன்மை. சிலுவை அண்டையில் இன்னும் நாங்கள் கிட்டி சேர இந்த சிலுவின் உபதேசம் இன்னும் எங்களுக்கு நிறையா கிடைக்கட்டும். எல்லா கனமகிமையும் துதியும் சோத்திரம் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். விளையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்னி உன்னை ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை பர்யந்தம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா.